ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி மகாபெரியவா காஞ்சிபுரத்தில் இருந்த சமயம், அன்றைக்கு மகாபெரியவா தரிசனத்திற்காக ஒரு சிலர் தான் வந்திருந்தார்கள். அப்போது மகாபெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு அன்பர் உள்ளே நுழைந்தார். மகாபெரியவா கிட்ட வந்து இரண்டு கைகளையும் கூப்பிண்டு மகாபெரியவாளை பார்த்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். மகாபெரியவா அந்த விசும்பல் சத்தம் கேட்டவுடனே அந்த பக்தரை கொஞ்சம் அண்ணாந்து பார்த்துட்டு தன் பக்கத்தில் இருந்த அணுக்கு தொண்டர்கிட்ட, அதோ அங்கே ஒருத்தன் அழுதுண்டே இருக்கான், அவன் எதுக்காக அழறான்னு கேட்டுண்டு வா அப்படின்னார். அந்த அணுக்கு தொண்டர் காரணத்தை கேட்குறார். அழுதுண்டிருந்த பக்தர் மகாபெரியவாளை பார்த்து, பெரியவா, இதுவரைக்கும் நான் யாருக்கும் எந்த விதமான கெடுதலையும் என்னோட நினைவுக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து பண்ணினதே இல்லை. ஆனால் என்ன காரணம்னு தெரியல, எங்கள் ஆற்றுல நான் பீரோவில் வைக்கிற பணம் திடீர்னு காணாமல் போயிடுறது. அந்த பணத்தை எடுத்துட்டு போகிற அளவுக்கு எங்கள் ஆற்றுல யாரும் திருடாலாம் கிடையாது. ஆனால் இந்த பணம் எப்படி எங்கே போகிறதுன்னு தெரியல. தோச்ச துணியையெல்லாம் பீரோவில் மடித்து அடுக்கி வைக்கிறோம். ஆனால் அந்த துணியை போட்டுக்கிறதுக்காக எடுக்கிறச்சே அதிலேருந்து ஒரு தீஞ்ச வாடை வருது. ஒரு சில துணியில் பொத்தல் வேற விழுந்திருக்கு. எப்படி பீரோவில் வைக்கிற துணி இந்த மாதிரி ஆறுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடக்கிறதுனால மனசில் நிம்மதியே இல்லை பெரியவா. இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. பெரியவா தான் எனக்கு ஒரு தீர்வை சொல்லணும்னார். பெரியவா அந்த அன்பர்கிட்ட, அந்த கடைசியில் ஒருத்தர் உட்காந்துட்டு ஏதோ பாராயணம் பண்ணிட்டுருக்கார் பாத்தியா அப்படின்னார். உடனே அழுதுன்றிருக்கிறவர் திரும்பி பார்த்துட்டு, ஆமாம் பெரியவா, ஒருத்தர் உட்காந்துட்டு பாராயணம் பண்ணிட்டுருக்காருனார். அவர்கிட்ட போய் அவர் என்ன பாராயணம் பண்ணுறாருன்னு கேட்டுண்டு வார்னார். உடனே இந்த அன்பர் அவர்கிட்ட போய், நீங்கள் என்ன பாராயணம் பண்ணுறீங்கன்னு மகாபெரியவா கேட்க சொன்னார்னு சொன்னார். உடனே அவர் பாராயணத்தை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு, நான் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த பதிலை ஓடி வந்து மகாபெரியவா கிட்டே சொல்கிறார். மகாபெரியவா அந்த அழுதுன்றிருந்த நபரை பார்த்து, அதுதான் உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு. நாளையிலேருந்து நீயும் உன்னோட மனைவியும் ஸ்நானம் பண்ணி முடித்த உடனே பூஜை ரூமுக்கு வந்து அம்பாள் படத்துக்கு முன்னாடி உக்காந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பி வச்சார். ஒரு வாரம் கழித்து மகாபெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த அன்பர் மனைவியோடு வந்திருந்தார். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார். அவரோட முகத்தில் ஆனந்த பரவசம் தாண்டவம் ஆடித்து, எப்படி இருக்குன்னு பெரியவா புன்னகையோடு கேட்டார். எல்லாம் உங்களோட அனுகிரகம்தான் பெரியவா அப்படின்னார். சஹஸ்ரநாமம் பாராயணத்துக்கு அப்படி ஒரு பலன் இருக்குது. எந்த விதமான தீய சக்திகளாலேயும் நம்மளை நெருங்கவே முடியாது. இதை பாராயணம் பண்ண முடியலன்னா யாராவது பாராயணம் பண்ணுறவாளை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பாராயணம் பண்ண சொல்லலாம். அதுவும் நம்மளால் முடியலன்னா கோவிலில் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறச்சே அந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த பாராயணத்தை கேட்கலாம். அம்பாளோட ஆசீர்வாதம் நிச்சயம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.